வணக்கம். முதல்ல நான் நெல்சனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதில் ஆடியோ லான்ச் வேறு மிஸ் பண்ணிட்டேன். சிம்பு சார் என்னை தனியாக கூப்பிட்டுட்டு வர தெரியும், அப்புறம் வாங்கிக்கிறேன் சார். பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் சிம்பு சார் கூட நடித்து வேட்டை மண்டன்னு ஒரு படம் வெளில வந்திருக்கணும். அதுக்கப்புறம் 10 வருஷம் கழித்து 10 தலையில் தான் எனக்கு வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பை கொடுத்த ஞானவேல் ராஜா சாரும் கிருஷ்ணா சாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஞானவேல் ராஜா சாரை பற்றி சொல்லணும்னா, இட்ஸ் அ வெரி குட் ப்ரொடியூசர் மை டார்லிங். எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிடிச்ச ப்ரொடியூசர் அவர். சார், இது வந்து உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் சார். நீங்கள் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க கண்டிப்பாக. இது எல்லாருக்குமான வெற்றி. இது உங்களுக்கு அடுத்த கட்டத்தில் கண்டிப்பாக விடும் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காரு கிருஷ்ணா சார். கிருஷ்ணா சார் எப்பவுமே ஒரு ஆஃப் டவுசர் போட்டுன்னு இந்த பக்கமும் அந்த பக்கம் ஓடினே இருப்பார். நானே கேட்பேன், சார் நீங்கள் டைரக்டரா, அசிஸ்டன்ட் டைரக்டரா, அசோசியேட் டைரக்டரா, யார் தான் சார் நீங்கள் அப்படின்ட்டு. இல்லை கிங்ஸ்லி, அந்த ட்ரெயின் வந்துடும், அந்த வரத்துக்குள்ளே அந்த ஷார்ட்டை முடிக்கணும் அப்படின்வாரு. முடிச்சிடலாம் சார், அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்வா. சாந்தமான குணம், டென்ஷனே ஆக மாட்டார். அவ்வளோ அழகாக டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார், இந்த கிருஷ்ணா சார் உங்களுக்கும் அதான் சொல்கிறேன், இந்த படம் வந்து உங்களை வேறு லெவலில் கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் எப்பவுமே எதிர்பார்ப்பீங்க அடுத்து நான் இன்னும் நிறைய பெரிய படம் பண்ணோன்ட்டு. கண்டிப்பாக இதுவே பெரிய படம் தான், ஏன்னா என் தலைவர் சிம்பு கூட பண்ணியிருக்கீங்க. இதில் கேமராமேன் ஃபருக் சார், எடிட்டர் சார், ஏ ரமன் சார் பற்றிலாம் நான் எதனா சொன்னால் போய் உட்காரலாம் சொல்லுவீங்க நீங்கள். அதெல்லாம் நான் அவரை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. கௌதம் சார், நமக்கெல்லாம் 6 மணிக்கு எழுந்திரிச்சாலே தலைவலிக்கும். இல்லைடா, 6 மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்ட்டு ஒருத்தர் 4 மணிக்கே எழுந்திரிச்சிடுவார். 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஃபிட்டு ஜிம் எப்பா, 9 மணிக்கு அழைச்சிட்டு 6 மணிக்கு கார் போயிடும் ஷூட்டிங்க்கு. இவரே இப்படி போயிட்டார் தான் பண்ண மாதிரி ஓடணுமேன்ட்டு ஓடுவோனாங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்டர் வந்து கௌதம் சார். இதில் அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நிறைய ஷாட், ஒரு ஷாட் வந்து மழையில் ஃபுல்லாக வரும், கீழே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 படிக்கட்டு இருக்கணும் கிட்டத்தட்ட, அதுவே 6 டேக்கு. ஆனால் இவர் மேலே மிஸ்டேக் இல்லை, அந்த மழை அடிக்கிறது ஒழுங்காக அடிக்கல அவன். பாவம், கீழேருந்து மேலே போகிற நாங்கள் வந்து அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்க்குறோம் லாரியில் உட்காந்துங்கன்னு. ஆனால் அது ரொம்ப கஷ்டம் இல்லை சார், ஜாலியாக இருந்ததா? ஓகே ஓகே. அப்புறம் மது சார், டிஜே அருணா சொல், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இதில். எல்லாருக்குமே என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிம்பு சார், நான் ஆடியோ லான்ச்சை மிஸ் பண்ணிட்டேன், பார்த்தேன், வீடியோ பார்த்தேன். சிம்பு சார் சொன்னார், எப்போவுமே நான் பயங்கரமாக வந்துடுவேன் சார். நீங்கள் 35 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமாக வந்துட்டீங்க சார். ஏன் சார் இப்போது? நீங்கள் எது பண்ணாலும் நாங்கள் பார்ப்போம் சார், கொண்டாடுவோம் சார் நாங்கள். அதனால் நீங்கள் அதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை சார். இந்த படம் உங்களுக்கு பெரிய வெற்றி சார். இது வந்து ஒரு மாஸ் வெற்றி. நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன், எங்கள் டைரக்டரு, நான் ரஜினி சார்கிட்ட கூட சொல்லியிருக்கேன் இந்த வார்த்தை. கண்டிப்பாக பயங்கரம் பண்ணியிருக்காரு, வேறு லெவலில் அந்த படம் கண்டிப்பாக ரீச் ஆகும் அப்படின்ட்டு. சார் கண்டிப்பாக நான் வரும் சார் உங்களுக்கு, அதில் டவுட்டே கிடையாது. சாயிஷா மேடம் வந்திருக்காங்க, நான் அவங்க பெரிய ஃபேனு. அவங்க வந்து பிக் டான்ஸர் வேறு. இதில் ஒரு நிஜமா மேடம், அது எல்லாருமே சொல்லுவாங்க. இதுலேயும் ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. தேங்க்யூ அவங்களுக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன், மற்ற இதில் வேலை பண்ண எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. காலை வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கும், அரங்கில் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இது ஒரு சந்தோஷமான நாள். ஏன்னா எவ்வளோ போராட்டங்கள் எல்லாம் பண்ணி கோவிடில் கிட்டத்தட்ட ஒரு 3 கோவிடை தாண்டி இந்த படம் வந்து இன்றைக்கி ரெடியாகி ஆடியன்ஸுக்காக, எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்காக, தமிழ் ரசிகர்களுக்காக இந்த படம் வந்து மிக சிறப்பான படமாக கிருஷ்ணா வந்து கொடுத்துருக்காரு. கிருஷ்ணாவை பற்றி நான் சொல்லணுன்னா, ஜில்னூர் காதல் என்னுடைய முதல் படத்தில் அவருடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த படம் வந்து இன்றைக்கும் பல ஃபேமிலிஸ், எங்கே நான் வந்து ஹவுஸ் பார்ட்டி போனாலும் சரி, எங்கே நண்பர்களை சந்தித்தாலும் சரி, ஒரு கல்யாணத்தை விழாவாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த ஏஜ் அந்த டைமில் அந்த 10 வருஷம் கல்யாணம் பண்ண தம்பதிகள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம்னா அது வந்து ஜில்னூர் காதலில் சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய முதல் படம் அது. அதோடைய ப்ரொடக்ஷன் வேல்யூஸு எல்லாத்துக்கும் கிருஷ்ணாவுடைய பிளானிங் ஒரு மிகப்பெரிய காரணம்.
ரஹ்மான் சாருடைய இசையாகட்டும் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்கும் அந்த படத்தில். அந்த படத்துக்கு அப்புறம் 16 வருஷம் கழித்து மறுபடியும் நாங்கள் இணையறதில் எனக்கு அளவட்ட மகிழ்ச்சி. இந்த படம் கிருஷ்ணாவுக்கு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படமாக அமையுங்கிறது என்னுடைய வேண்டுதல். ப்ளஸ் படம் காப்பி பார்த்த உடனே எனக்கு கிடைச்ச அந்த பாசிட்டிவ்னஸ் வந்து அதை தான் சொல்லிச்சு. ப்ளஸ் இந்த படத்தில் இருக்கிற அனைத்து டெக்னீஷியன்ஸ், ரஹ்மான் சார், ரஹ்மான் சாரோட இது 3வது படம். ஃபஸ்ட் படம் ஜில்னோர் காதல், அப்புறம் 24, அப்புறம் இது 3rd ஃபிலிம் வித் ரஹ்மான் சார். ஸோ இன்னும் நிறைய படங்கள் சாரோட பண்ணணும், நிறைய சூப்பர் ஹிட்ஸ் தரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ப்ளஸ் டெக்னீஷியன்ஸ் கேஎல் பிரவீன் சார், ஆல்மோஸ்ட் 10 படங்களுக்கு மேலே இது 11வது படம்னு நினைக்கிறேன் அவரோட ஒர்க் பண்ணுறது. ஒரே பேனரில் இவ்வளோ படங்கள் வந்து ஒரு டெக்னீஷியனோட எனக்கு தெரிஞ்சு யாரும் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு எடிட்டர் அவர். ப்ளஸ் ஃபருக் சார், ஃபருக் சார் வந்து கிருஷ்ணா தான் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். ப்ளஸ் அவருடைய ஒர்க்கு ப்ரீவியஸ் ஒர்க் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி டெஃபினட்டாக அவரோட ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. எந்த ஒரு எதிர்பார்ப்போடு இந்த படம் ஆரம்பித்தோமோ இதில் ஒரு மேஜர் எனக்கு ஃபவுண்ட் வந்து ஃபருக் சார். நிறைய படங்கள் அவருடையும் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா அவருடைய ஒர்க் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்குது படத்தில். ப்ளஸ் சக்தி சரவணன் சார், ஃபைட் மாஸ்டர், பெரிய லெவலுக்கு அடுத்த லெவலுக்கான போகக்கூடிய ஒரு ஃபைட் மாஸ்டர். ஏன்னா எல்லாரும் அனலரசு மாஸ்டர் ஆகட்டும், அன்பறிவு மாஸ்டர் ஆகட்டும், இன்றைக்கி வந்து பேன் இண்டியா லெவலில் கலக்கிட்டுருக்கிற ரெண்டு மாஸ்டருமே எங்களுடைய படங்கள்லேருந்து பிரேக் கிடச்சி பண்ணது தான். ஸோ மெட்ராஸில் அன்பறிவும் மாஸ்டரும், அனலரசு மாஸ்டர் நான்மகானில் பெஸ்ட் ஃபிலிம் ஃபேர் அவார்டு எல்லாம் கிடச்சிது மாஸ்டருக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு பெரிய பிரேக் ரெண்டு பேருக்கும் அமைஞ்சது, எங்களுக்கும் பெரிய பெருமை. ப்ளஸ் அதே பிரேக் சக்தி சரவணன் மாஸ்டருக்கும் இந்த படத்தில் அமையும்னு நான் நம்புகிறேன். ப்ளஸ் டைலாக் ரைட்டர் அண்ணன் வந்து ஆல்மோஸ்ட் லைக் கிருஷ்ண சாரோட ஃபேமிலி மாதிரி, ஸோ அவ்வளோ எஃபர்ட்டு இந்த படத்துக்காக போட்டிருக்காரு. ப்ளஸ் படத்தில் நடிச்சிருக்கிற அனைத்து நடிகர்களும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு ஹெக்டிக்கான ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு, ரொம்ப டஃப் சுச்சுவேஷன்ஸில் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் எல்லாத்தையும் தாங்கிட்டு இந்த படத்தோடு ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். லைட்மேன்ஸ்லேருந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாருமே ரொம்ப ஹார்ட் சுச்சுவேஷன்ஸில் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சாய்ஷா, ஏன்னா சாய்ஷா வந்து வனமகனில் நான் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஏஎல் விஜய் சார்கிட்ட பேசி அப்புறம் போய் நான் ஆண்டியை மீட் பண்ணேன் பாம்பேயில். ஸோ அன்றைக்கி ஆண்டியை பற்றி சொல்லி ஆகணும், அவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி, த வே ஷி குக்ஸ் அண்ட் த வே ஷி டேக்ஸ் கேர் வென் எ கெஸ்ட் கம்ஸ், ஃபினாமினல். அது வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் டே போனப்பவே ஏதோ நம்ம யாரோ வெளியாள் வீட்டுக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வரல, ஏதோ நம்ம சொந்தக்காரங்க நம்ம சிஸ்டர் வீட்டுக்கு போயிருக்கோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்தாங்க ஆண்டி. ஸோ அதுக்கு இப்போ நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் அதே நட்பு ஆர்யா கல்யாணத்துக்கு அப்புறமும் திருப்பி இப்போ இந்த படத்தில் எனக்காக ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒரு ஐட்டம் நம்பர் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் ஆண்டிக்கும் சாயிஷாக்கும் என்னுடைய நன்றிகள், ப்ளஸ் ஆர்யா பிரதருக்கு என்னுடைய நன்றிகள் இதை இது பண்ணதுக்கு, சப்போர்ட் பண்ணதுக்கு. ப்ளஸ் கௌதம் கார்த்திக் பிரதர், நிறையா நான் பேசிட்டேன் கௌதம் பிரதரை பற்றி. இதே ஸ்டேஜில் ஒரு 7-8 வருஷம் முன்னாடி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்காக வந்து அவரோட ஆடியோ ஃபங்க்ஷனுக்காக இதே ஸ்டேஜில் வந்து உட்கார்ந்துருந்தேன். அப்போ ஃபஸ்ட் டைம் கிராஸ் ஆகி அவர் வர்றப்போ நான் சொன்னேன்னா நம்ம தமிழ்நாட்டோட ரன்பீர் கபூர் அவர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அன்றைக்கி. ஏன்னா அவ்வளோ கிரேஸ்ஃபுல், கார்த்திக் சார் இட்டிருக்கிற அந்த
சாம் வித் அவரோட ஸ்டைலில் பெரிய ஹீரோவாக இவர் வருவார்னு அன்றைக்கே நான் ஸ்டேஜில் பேசுகிறப்ப சொல்லியிருந்தேன். ப்ளஸ் இது ஃபோர்த் ஃபிலிம் வித் கௌதம் பிரதர். ப்ளஸ் இன்னும் 40 படம் பண்ணாலும் எனக்கு போர் அடிக்காத ஒரு ஹீரோ, எனக்கு ரொம்பவும் கோஆப்ரேட் பண்ணக்கூடிய, ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய, இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு போக வேண்டிய ஒரு ஹீரோ. டெஃபினட்டாக அவருக்கும் இன்னும் 1 வீக்கில் 1947 ஆல்சோ இஸ் ரிலீஸிங். ஸோ அதுக்கும் பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பாக எல்லா 2 படமும் பெரிய ஹிட் ஆகி அவருக்கு அடுத்த லெவலுக்கான ஸ்டேஜிங் வரணும். ப்ளஸ் சாதிப்பாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அண்ட் ஃபைனலி எஸ்டிஆர் பிரதர். எஸ்டிஆர் பிரதர் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில, அவருக்கு ஹார்ட் டைம்னு சொல்லியிருந்தாரு. பட் எனக்கு ரொம்ப சூழ்நிலை ரொம்ப பேடாக இருந்தப்போ எனக்காக சப்போர்ட் பண்ணி இந்த படம் பண்ணி கொடுத்தாரு. ப்ளஸ் இந்த படத்தில் எவ்வளவோ கோவிட் அது இது தாண்டி அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு, எல்லாம் நடந்தது. பட் அதையெல்லாம் தாண்டி ஹீ சப்போர்ட்டட் த டீம், ஹீ சப்போர்ட்டட் ஆல் ஆஃப் அஸ், ஹீ ஸ்டுட் வித் அஸ், எல்லாத்தையும் ரொம்ப நல்லா பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப பெருமைப்பட்டுக்கக்கூடிய, ரொம்ப அவரோட எப்படி இணைஞ்சால் என்ன மாதிரி ஒரு ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறது இந்த படத்தில் வந்திருக்கு. இது ரசிகர்களும் சரி, பத்திரிகை நண்பர்களான என்னுடைய எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டாக நின்று என்னுடைய பேட் டைம்ஸில் கூட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து பர்சனலாக என்கிட்ட பேசுகிறப்ப கூட ஒவ்வொரு ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை வந்துடுவீங்க நீங்கள் வந்து இது சின்ன இது தான் உங்கள் ஹார்ட் ஒர்க் வந்துடுவீங்கன்னு சொல்லிவிட்டு என்னை ஒவ்வொரு தடவையும் ஊக்கப்படுத்தினேன். ஒவ்வொரு ப்ரெஸ் பீப்புளுக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண மற்ற படங்களுக்கு சப்போர்ட் கொடுத்த மாதிரி இந்த படமும் நீங்கள் கண்டிப்பாக பெரிய சப்போர்ட் தரணும். ப்ளஸ் எஸ்டிஆருடைய கெரியரில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோனாக அமையும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். கெரியர் கிராஃப் படி பத்து தலை வில் பி அ பீக் அண்ட் ஹீல் கண்டினியூ டூயிங் கிரேட் ஃபிலிம்ஸ் இன் ஃபியூச்சர் ஆல்சோ. அடுத்த படமும் ராஜ்கமலில் பண்ணுற படம், மிகப்பெரிய படம், மிகப்பெரிய பட்ஜெட்டில் மிகப்பெரிய ஸ்கேலில் படம் பண்ணுறாங்க. இன்னொரு நடிகர் கதை கேட்டவரும் சொன்னார், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ஸ்கிரிப்டு, அது சிம்புக்கு அவ்வளோ ஆப்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொன்னார். இந்த நேரத்தில் அந்த படத்துக்கும் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இனி தொடர்ந்து தொடர் வெற்றிகளை தரணும், ரசிகர்களையும் எங்களையும் சந்தோஷப்படுத்தணும்னு ஆண்டவனையும் வேண்டி எஸ்டிஆர் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.